புதுதில்லி இந்தியா கேட் பகுதியில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் உருவச்சிலையை நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் தில்லியில் குடியரசு தின விழாவின் போது ராணுவ அணிவகுப்புகள் பாரம்பரியமாக ராஜபாதையில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த பாதை குடியரசுத் தலைவர் மாளிகையிலிருந்து இந்தியா கேட் வரை சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்டது தற்போது புதிய நாடாளுமன்ற கட்டிடம் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்டவை சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் ராஜபாதையையும் புதுப்பித்து கடமை பாதை என மத்திய அரசு பெயர் மாற்றம் செய்துள்ளது இந்த கடமை பாதையையும் இந்தியா கேட் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முழு உருவச் சிலையை பிரதமர் மோடி இன்று திறந்து வைக்கிறார் இது தொடர்பாக பிரதமர் அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் ராஜபாதை அதிகாரத்தின் சின்னமாக இருந்ததாகவும் இதனை பொதுமக்களுக்கு சொந்தமானதாகவும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு எடுத்துக்காட்டுவாகவும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது